செங்கோட்டை கோட்டை போன்ற வடிவமைப்பில் நுழைவு வாயில் பகுதி நிர்மாணிக்கப்பட்டு இருந்ததால் இந்த நகரம் செங்கோட்டை என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. 1956 ஆண்டு வரை திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்றழைக்கப்பட்ட கேரள அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து பின்னர் தமிழகத்துடன் இணைக்கப்பட்டது செங்கோட்டை நகரம். திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒரு பகுதியான செங்கோட்டை சுமார் 2.68 சதுர கிலோமீட்டர் சுற்றளவில் இயற்கை எழில் கொஞ்சும் வகையில் அமைந்துள்ள நகரமாகும். கேரள மாநிலத்தின் கொல்லம் மாவட்டம் இதன் எல்லையாக அமைந்துள்ளது. கேரள அரசின் கட்டுப்பாட்டில் 1956 வரை செங்கோட்டை இருந்த பொழுது மத்திய அரசின் மூலம் கிடைத்த நீர்ப்பாசன திட்டங்கள் தமிழ் பேசும் மக்கள் வாழும் பகுதியாக இருந்ததால் செங்கோட்டைக்கு கிடைக்காமலே பார்த்து கொண்டு வஞ்சித்தது கேரள அரசு. அந்த அடக்குமுறையை கண்டு கொதி தெழுந்த செங்கோட்டை மக்கள் இதே போன்ற பிரச்சனையுடன் கேரளாவை எதிர்த்து கன்னியாகுமரியில் போராடி கொண்டிருந்த மார்ஷல் நேசமணி தலைமையில் கடுமையாக போராடி தாய் தமிழகத்துடன் தங்கள் பகுதியை இணைத்து கொண்டார்கள். அப்போது கேரள அரசை எதிர்த்து போராடியவர்கள் இப்போது தமிழக அரசை எதிர்த்து போராடியே தங்கள் அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்றிக் கொள்ளும் நிலைக்கு இப்போதுள்ள ஆட்சியாளர்களால் தள்ளப்பட்டு விட்டது வருந்தத்தக்க விஷயமாகும். திரும்பிய திசையெங்கும் பல பிரச்சனைகளுடன் காணப்படுகிறது செங்கோட்டை நகரம். ஒரு காலத்தில் கம்பீரமாக காட்சியளித்த செங்கோட்டை நுழைவு வாயில் பகுதி இப்போது அலங்கோலமாக காட்சியளிக்கிறது. நுழைவு வாயில் பகுதியிலிருந்து நகரத்திற்குள் செல்லும் சாலைகள் மக்கள் பயன்பாட்டிற்கு சிறிதும் ஏற்றதாக இல்லாமல் மிகவும் பழுதடைந்துள்ள நிலையில் இருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் பயணிக்க முடியாமல் பெரும்பாலும் வாகனங்கள் திணறி வருவதால் நெடுந்தொலைவுக்கு போக்குவரத்து ஸ்தம்பிக்கப்பட்டு பள்ளி கல்லூரி அலுவலகங்களுக்கு வேலைக்கு செல்வோர் உட்பட அனைவரும் அனுதினமும் பாதிக்கப்படக்கூடிய நிலையை கண்கூடாக காண முடிகிறது. செங்கோட்டையை சுற்றி உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்காக வரும் சுற்றுலா பயணிகள், செங்கோட்டை வழியாக கேரளாவுக்கு செல்பவர்கள் உட்பட பலர் இந்த பகுதியில் பயணிக்க வேண்டியிருப்பதால் நுழைவு பகுதியில் வரவேற்கும் சாலையே இவ்வளவு மோசமான நிலையில் இருந்தால் செங்கோட்டை நகரத்தை பற்றிய நல்ல அபிப்பிராயம் அவர்களுக்கு எப்படி ஏற்படும்? நகரின் நுழைவு வாயில் பகுதியில் உள்ள வட்டக்காவல் ஆய்வாளர் அலுவலகத்திற்கு முன் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் மிகவும் பழுதடைந்துள்ள நிலையில் இருப்பதால் அடிக்கடி மின் கோளாறு ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதோடு இடிந்து விடும் நிலையில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றி புதியதாக அமைத்து கொடுக்க அரசுக்கு பொதுமக்கள் விடுத்த கோரிக்கை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. காவல் நிலையத்திற்கு அருகில் பாழடைந்த நிலையில் காணப்படும் கட்டிடம் பழைய கால்நடை மருத்துவமனை கட்டிடமாகும். எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் வகையில் மிக மோசமான நிலையில் இந்த கட்டிடம் இருப்பதால் இதனை உடனடியாக அரசு இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அடுத்ததாக செங்கோட்டையை சுற்றியுள்ள விவசாய பகுதிகளுக்கு முக்கிய நீராதாரமாக கருதப்படும் செங்கோட்டை குளம் சரியான முறையில் தூர்வாரப்படாமல் இருப்பதும் குளத்தின் கரையில் குப்பைகள் கொட்டப்பட்டு இருப்பதும் அரசின் அலட்சியத்தை படம் பிடித்து காட்டுவதாக இருப்பதாக கொதிக்கிறார்கள் அப்பகுதி விவசாயிகள்.
ஏகே நகர் போன்ற குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்வதற்கு போதுமான சாலை வசதிகள் கூட அமைத்து கொடுக்கப்படாமல் இருப்பது நகராட்சி நிர்வாகத்தின் பொறுப்பற்ற தன்மையை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. மழைக்காலங்களில் மெயின் ரோட்டில் இருந்து குடியிருப்பு பகுதிக்கு செல்வதற்கு குழந்தைகள், பெண்கள் உட்பட பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி விடுகிறார்கள். 11வது வார்டில் உள்ள பழைய குப்பை கிடங்கு மாற்றப்பட்டு புதிய குப்பை கிடங்கு செங்கோட்டை நகரத்தின் வெளிப்புறத்தில் அமைக்கப்பட்டாலும் பழைய குப்பை கிடங்கில் உள்ள குப்பைகள் அகற்றப்படாமல் அப்படியே விடப்பட்டு விட்டதால் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் தொற்று நோய் கிருமிகளின் புகலிடமாக அது மாறி வருவதாகவும், இந்த குப்பை கிடங்கிற்கு அருகிலேயே அப்பகுதியின் நியாய விலை கடை இயங்கி வருவதாகவும் அதிர்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி பொதுமக்கள். ஆளுங்கட்சி பிரமுகர்கள் உட்பட எவரும் மக்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய இந்த குப்பை கிடங்கை முழுவதுமாக அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மக்கள் கோரிக்கைகளை ஏற்று டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையில் இயங்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் முத்தியா அவர்களின் ஆலோசனைப்படி அக்கட்சி நகர நிர்வாகிகள் குப்பைகளை அகற்றி தொடர்ந்து போராடி வருவது அப்பகுதி மக்களுக்கு ஆறுதலாக இருப்பதாக தகவல் தெரிவிக்கிறார்கள். செங்கோட்டை நகராட்சியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த குப்பை கிடங்கு நீண்ட காலமாக இருக்கிறது. இதால் வந்து நிறையா தொற்று நோய் பரவும் அபாயங்கள் உள்ளது. காய்ச்சல்கள் நிறையா செங்கோட்டை பகுதியில் நகர்ப்பகுதியில் இருக்க குழந்தைகள் வந்து பெரியவர்கள் வரைகளை அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த குப்பை கிடங்கால் நிறைய காய்ச்சல் பரவி குழந்தைகள் வரைக்கும் நிறைய பாதிப்புகள் அடைந்துள்ளார்கள். இதை உடனே இந்த குப்பை கிடங்கை மாற்றி அப்புறப்படுத்தி நகர்ப்பகுதி மக்கள் வசிக்கும் பொருள் இல்லாத இடத்துல மாற்றி செய்து தரும்படி இந்த அரசை நகராட்சி நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம். தாலுகா அலுவலகத்தின் பின்புறம் அமைந்துள்ள கச்சேரி காம்பவுண்ட் அரசு நடுநிலை பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர்கள் மற்றும் 11, 12, 13வது வார்டில் உள்ள பொதுமக்கள் மெயின் ரோட்டிற்கு வருவதற்கு பிஎஸ்என்எல் அலுவலகத்தின் அருகில் உள்ள சாலையையே பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த சாலை சிறிது மக்கள் பயன்பாட்டிற்கு வசதி இல்லாத நிலையில் இருந்ததை சுட்டிக்காட்டிய நிலையில் அதை சரி செய்து போடப்பட்ட சாலை ஒரு மாதத்திற்குள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி விட்டதாகவும் புகார்களை அடுக்குகிறார்கள் அப்பகுதி பொதுமக்கள். இந்த பிரச்சனைகள் போதாது என்று செங்கோட்டையின் இதய பகுதியாக கருதப்படும் செங்கோட்டை பேருந்து நிலையத்தின் நிலைமை படுமோசம். செங்கோட்டை பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறை எவருக்கும் பயன்படாமல் பூட்டப்பட்டே வைத்திருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் சமூக ஆர்வலர்கள். தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் பேருந்து நிலையத்தில் முற்றிலும் செயல்படாத நிலையில் இருக்கும் கழிவறைகள் இதுவரை எந்த அரசு அதிகாரிகளின் கண்ணிலும் படவில்லையா என்று நியாயமான கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை. வீர வாஞ்சிநாதன் போன்ற சுதந்திர போராட்ட வீரர் வாழ்ந்த பகுதி என்ற செங்கோட்டை அதன் தனித்தன்மையை இழந்து பொலிவிழந்து காணப்படுவதை பார்த்து வேதனைப்படாமல் கடக்க எவராலும் முடியாது என்பதே செங்கோட்டையின் இன்றைய நிதர்சனமாக இருக்கிறது.
எப்போது செங்கோட்டை தன் பெயருக்கு ஏற்றாற்போல் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யப்பட்டு மீண்டும் கம்பீரமாக மாறும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு மக்களுக்காக நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.